காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான இடத்துல நின்று தான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன். அது பேக் அது வந்து அந்த வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட தொடர்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. எப்படி உள்ளதெல்லாம் இருக்கும் அதனால தெரியறதில்ல. அப்படியே இந்த திரைகளை விளக்கிட்டு போவாங்க. அச்சிய செம்மையாக இருக்குங்க. ஐயோ ஏங்க, இதுக்கப்புறம் பள்ளங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ் மட்டும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குங்க. பைபிள் நடந்து வர்றது பார்த்தீங்களா? ஹே காய்ஸ், வெற்றிகரமாக நம்ம இந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சாச்சு. செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, என்ஜாயாக இருக்குது. இப்படியோ நம்ம கனவு கண்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்ன பேசுறதுனே தெரியலையா? லடாக் வந்துருக்கு. லடாக்குன்னா கனவு, அதுக்குன்னு லடாக்கில் போக முடியுமா? லடாக் போகிறதுக்கு போகலாம். போகலாம்னா 100,000 ரூபா வேணும். பரவாயில்லையா? 100,000 ரூபா பெட்ரோலுக்கு 20,000. நெக்ஸ்ட்டு ஒரு வேற லெவலான ஏரியாக்கு வந்துச்சு. அந்த நான் சொன்ன இடம் தாங்க செங்குன்றன் மலை. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. வியூ பாத்தீங்கன்னா சும்மா அட்டகாசமா இருக்கு. என்ன ஒரு கிளைமேட்டு, இப்பதான் லைட்டா அமையற மாதிரி தோணுதுங்க. இவ்வளவு நேரம் அந்த கிளைமேட் வந்து அமையுமா அமையுமான்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்தோம். இப்போ தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. இருங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் அந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க. உங்களுக்கு இந்த அழகான இடத்த காட்டலான்னு சொல்லி ஆவலாக வந்தேன். கடைசியில் மலையில் நினச்சிட்டு போக போகிறேன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாங்க. கேமரானில் இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, லாக் வர போட்டு ஹெல்மெட்டில். ஆமாங்க, கேமரானில் தான் இருக்குது. பயப்படாமல் போகலாம். ஆனால் இங்கே ஏதோ பேசுகிற சவுண்டோ கேட்டுச்சுங்க. எல்லாம் யாருமே காணோம். ஒருவேளை பேயாக இருக்குமோ? ஏண்டா, இங்க இருக்கிறவங்க செத்து பேய சுத்திட்டு இருப்பாங்களோ? அது பயமா இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நம்மளே மாதிரி தாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு நாள் 300 ரூபா சம்பளத்துக்கு வேண்டி இந்த காடு மலையெல்லாம் ஏறி வெயில் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு போறாங்க. இங்கே சம்பாரிச்சுட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே சம்பாரிச்சுட்டு அவங்க ஊரில் வந்து சொந்த வீடு கட்டிக்கிறது, லேண்ட் வாங்குறது அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அங்கெல்லாம் ரொம்ப சம்பளம் கம்மி தான் போலங்க. அந்த ஏரியா பேர் நான் அங்கேருந்து வர ஏரியாடா ஜார்க்கண்டா. ஆ, ஜார்க்கண்ட்லேருந்தெல்லாம் வருவாங்க போலங்க. இங்கே இன்னொரு கொடியமான ஒரு விஷயம் என்னென்னா, மழை பெஞ்சிச்சுன்னா அட்டை ஏறுங்க காலையில். ஐயோ, அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி ஏறுது எப்படி கடிக்குதுன்னே தெரியாதுங்க. கடித்து ரத்தம் குடிச்சிட்டு கடிச்சிட்டு அது கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த இடத்துல வலிக்கும். அதுக்கப்புறமே தான் தெரியுமே. ஐஸ் இருங்க, இது இப்போ காமிக்கிறேன் பாருங்க. பைபிள் நடந்து வர்றது பார்த்தீங்களா? மிருசிக்கே வந்துருந்தா நான் ஓடுறேன் சாமி. பார்க்கறக்கே, ஐயோ பார்க்கறக்கே பயமா இருக்கு. நம்ம போயிடலாங்க. இதுக்கு மேலே இங்கே நிற்கிறக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஹட்டர்னா என்னை கலர்ச்சிங்க. ஐயோ, பார்த்தாவே பயமா இருக்கும். அவ்வளோ பெரிய எருமை அங்கே நின்றுருந்துச்சு பார்த்தீங்களா? அதை பார்த்தே பயப்படல. இத்தினோன் இருக்குது அந்த பூச்சி, அதை பார்த்து கொலையால் தான் எடுக்குதுங்க. ஐயோ, எதை பார்த்தாலும் குட்டி குச்சியை பார்த்தாலும் அதுதான் தெரியுது கண்ணுக்கு. ஐஸ், இதுவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு நின்றுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு போகிறக்கே கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த இடத்துல நின்று அவங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. என்ன பண்ணுறது பாருங்கள். வயிற்று பிழப்புக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது, கஷ்டப்பட வேண்டியது இருக்குது பாருங்கள். நாங்கள் 1 கிலோமீட்டர் சொன்னால் தம்பி 2 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்துருப்போம் போலயே. அவங்க பாருங்கள், ஒலியில் தூரத்தில் ஏதோ ஒரு ஒளி தெரிகிறது அப்படின்ற மாதிரி தூரத்தில் சன்லைட் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம், வெற்றிகரமாக பாய்ச்சலாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வருதாங்க, போயிடலாங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ் மட்டும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குங்க.
பஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, அங்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இது அட்டையாது. ஆமா அட்டைதான், அங்க தள்ளி விட்டேன். கைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு கடையை காமிக்க போறேன், வாங்க போய் பார்க்கலாம். சப்போஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்க வந்து ட்ரை பண்ணி இவங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்ணிட்டு போங்க. நமக்கு வேண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்கங்க. இது இதாங்க அந்த கடை, பார்த்துக்கிட்டிங்களா? இதில் புல்லுலாம் அந்த அட்டை சொன்னாங்க, அந்த அட்டை இருக்குமோன்னு பயமாக இருக்குது. வாவ் செம்ம. அப்படியே இந்த திரையெல்லாம் விளக்கிட்டு போவாங்க. அச்சிய செம்மையாக இருக்குங்க. ஐயோ ஏங்க இதுக்கப்புறம் பள்ளங்க. ரைட்டா, நல்ல வேலை. ஏங்க கொஞ்ச நேரத்தில் சூசைட் பாயிண்டில் போய் விழுந்துருப்போம். எங்கடா வழியவே காணோம், இதுதான் வழியா? டப்பா வீகலா, பார்த்துவா. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேற மாதிரியான இடத்துக்கு வந்திருக்கோம், செமையாக இருக்குங்க. இது இதுக்கடுத்து இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை காமிக்கிறேன், செகண்ட் வந்து அந்த ஏரியா உங்களுக்கு காமிக்கிறேங்க. இருங்க அந்த பேக் சைடில் இந்த பேக் கேமராவில் அந்த வீடியோவில் காமிக்கிறேங்க பாருங்க. காய்ஸ் அப்படியே இந்த செடியிலேருந்து அப்படியே கவர் பண்ணலான்னு ஒரு ஆசை பாருங்க. ஓ தெரியுதுங்களா, செமையாக இருக்குல்லங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் கேமராவில் காமிச்சேன், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வைல்ட் ஆங்கிள் கேமராவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. செமையாக இருக்குல்ல, வாங்க நெக்ஸ்ட் ஏரியா போகலாம். இவங்க யாரா அவங்க? ஏய் சொன்ன மாதிரி நம்ம ஸோ அந்த இடத்துக்கு போகலாங்க. ஏமா வழி கொடுதுங்க, வழி தான் கரெக்டாக கிளியராக தெரிய மாட்டேங்குதுங்க. வாங்க போகலாம். இன்னும் கொஞ்சம் கேங் ஏரியா கேங்கெல்லாம் கூட்டு வந்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. ஏரிய பசங்களெல்லாம் நிறைய பேர் என்னை விட்டுட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நான் அந்த ஊரில் இல்லைல்லங்க, வெளிய வெளியே ஊரில் தான் இருக்கும், அதனால தெரியறதில்ல. என்னங்க ஸ்கிப் கொஞ்சம் வழி கூடுது, எனக்கு வழி தெரியாதுப்பா, நீ முன்னாடி போப்பா, பிரச்சனையே இல்லை. ஷூ போட்டிருக்கனால ஸ்லிப்பாகுதுங்க. பார்த்து நட பார்த்து நட. காய்ஸ் ஏதோ தூரத்தில் ஒரு ரோடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரோடு தான் முள்ளி ரோடுன்னு சொல்லுவாங்கங்க. கீழே கோயம்புத்தூர்லேருந்து காரமடை வந்து காரமடையிலேருந்து ஒரு ரோடு இருக்குங்க, அந்த ரோடு தான் இந்த ரோடு பாருங்கள். கிளியராக லைட்டு மிஸ்ட் மூடி இருக்கிறதுனால கிளியராக தெரிலங்க. நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கள், அங்கே நமக்கு முன்னாடி ஒரு கேங் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல்லாக செம்ம வியூங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போலையே. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாசான ஏரியாவுக்கு அமைக்க போகிறோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு குழந்தைங்களாம் இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஒரு வேற மாதிரியான இடத்த காட்ட போகிறேன். இங்கே சுற்றியும் சூப்பராக இருக்குங்க இடம்லாம். அம்மா எனக்கே குலையெல்லாம் நடுங்குதே, காலெல்லாம் கிட்டு 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 நடுங்குதுங்க, செமையாக இருக்குங்க. ஓம்மா ஓய்யோ கொஞ்சம் ஜர்க்காகுது, ஃபோனுக்கு இது கீழே உள்ளுக்குன்னு போயிடப்போகுதுங்க. அதுதான் தம்பி ஒரு டைலாக் சொல்கிறாங்க, ஃபோனு போனால் போகுது, உயிர் போச்சுன்னு என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறான். கரெக்டு தானே? ஏ பார்த்து பாப்பா அழுக்க போகுது.
செம்மையா இருக்குல்லங்க. ஏய் பார்த்து உக்காரா. ஹாய் சதா, அங்கே பாருங்கண்ணே, ஒரு தம்பி நின்று வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா படத்தில் தான் பார்த்துருப்போம். இப்போ ரியலாக இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க, ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் தாங்க. கேமராவில் ஆழம்லாம் தெரியல, கிளியராக கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆழம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கரெக்டாக தெரியலங்க. செல்ல கயிறு கட்டியாக இருக்கீங்களா? பேசாமல் செல்ல கயிறு கட்டியாக இருக்கீங்களாங்களா எவ்வளோ ஆழம் இருக்குன்னு? எப்படி நீ சொன்ன டைலாகை கட் பண்ணிடுவேன். இதோ அந்த மலை உச்சிக்கு போகலாங்களா? இதோ அந்த இடத்துக்கு செம்மையாக இருக்குல்ல. ஆனால் போகலாம், பிரச்சனை இல்லை, வழியெல்லாம் இருக்குதுங்க. காய்ஸ், ஒரு சூப்பரான இடத்த நம்ம பார்த்துட்டோங்க. இன்னும் அந்த உச்சிக்கு போகலாம் தாங்க ஆசைங்க, தெரியுதுங்களா? இந்த அந்த இடத்துக்கு போயிட்டு வரலான் தான் ஆசையாக இருக்குது. அவங்க கொஞ்சம் நேரத்தில் கீழே ஒரு கேங் வந்திருக்காங்க, அவங்க வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டுருக்காங்க. அவங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் நின்று ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு வரலாங்க. சூப்பராக இருக்குங்க. பின்னாடி பாருங்க, ஒரு சூசைட் பாயிண்ட்டு. ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்திருக்கலாம் இல்லையா? அட்ட காசுங்க. செம்மையா இருக்கு வியூ பாயிண்ட். சரி போலாமா அங்க. ஐயோ வழியே தெரிய மாட்டேங்குது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வழி இருக்கானே தெரிய மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலாக அவங்க மேலே இந்த கேங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் வந்தாங்க. வழி ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குங்க. ஃபுல்லாக அந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர் பண்ணியிருக்கு. பாதி தூரில் பக்கம் வந்தாச்சு. இன்னும் ஜஸ்ட்டு 2 கார்னர் தாங்க. செம்ம. எந்த வழியடா? ஏய் அதுக்கு நீ எந்த வழியிலே வந்துருக்கலாம் வேடா. ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. செங்குற்றன் மலை. இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா செங்குற்றன் மலைங்க. ஆமா, ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணி சாங் கேட்டிருக்காங்க. அது மேட்டூர் டேம் தானே? அது சி பில்லூர் டேம். ஐயோ மேட்டூர் டேம் பிளாக் வேறு எடிட்டிங் பண்ணிருக்கேன்ல, அதனால் எனக்கு மேட்டூர் டேம்னே வருது. சரி பில்லூர் டேமு. ரைட் சைடு வந்து கேரளா பார்ட்ரு, லெஃப்ட் சைடு வந்து தமிழ்நாடு. காய்ஸ் வெற்றிகரமாக நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. வியூ பாயிண்டில் இப்படி பாருங்கள், வியூ பாயிண்டில் அப்படியே ஜாலியாக உட்காந்து வீடியோ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. செமையாக இருக்குதுங்க. இதோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காரமடை அப்படின்னு சொல்லி இந்த கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குதுங்க. இதோ தெரியுதுங்களா? இதோ அந்த பக்கம் கோயம்புத்தூர் இருக்குதுங்க, இந்த பக்கம் வந்து காரமடை இருக்குங்க. இங்கேருந்து அப்படியே தான் அந்த கோயம்புத்தூர் நம்ம போவோம். இதோ இந்த ஒரு டேம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே இதோ அந்த இடத்துல இருக்குதுங்க ஒரு டேமு. இங்கே அங்கே எங்கேயோ போதே. ஆ அதோ அந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா? ஆ அந்த டேம் தாங்க. அந்த டேம் வந்து பில்லூர் மட்டை டேமுங்க. கேரளா தண்ணி நம்ம சிறுவாணி தண்ணி எல்லாமே சேர்ந்து இங்கே வருதுங்க. செகண்டு இருங்க, இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேறு லெவனான ஒரு ஏரியா இருக்குது. இருங்க அதை காமிக்கிறேன். செம்மையாக இருக்கலைங்க, செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. என்ன கொஞ்சம் கிளைமேட்டு தான் வந்து செட் ஆகலைங்க. மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குன்னூர் இருக்குல்லங்க. குன்னூர்லேருந்து குளக்கம்பைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே கூகுள் மேப் போட்டுவாங்க. குளக்கம்பையிலேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா கோட்டக்கல்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே கோட்டக்கல்லேருந்து கீழே ஒரு சர்ச் தெரியுங்க, அந்த சர்ச்சில் வண்டி நிப்பாட்டி அங்கேருந்து நடந்து வரணுங்க. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் நம்ம இருக்குங்க. அங்கேருந்து நடந்து வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாங்க. இந்த இடத்து பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செங்குன்றன் மலை. மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாங்க. சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே நெக்ஸ்ட் அந்த வீடியோஸ்லாம் சீனரிஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், என்ஜாய் பண்ணுங்கள்.
சுஜிங்களா? நீங்கள் பாலக்காட்லேருந்து வந்திருக்கீங்கல்ல? ஓ ஓகே ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஐ அம் விஜய். ஓகே ப்ரோ, நம்ம சேனலுக்கு எப்பொழுதும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓ கண்டிப்பாக ப்ரோ. இவங்க உங்கள் பேர் ப்ரோ? சிலீஷ். சிலீஷ், ஓகே ப்ரோ. ஐ அம் விஜய் ப்ரோ. ஹாய். ஹாய், என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ, ஜாலியாக இருக்கும். நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. நானே இங்கே வந்ததில் ப்ரோ, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இத்தனை நாள் இருந்திருக்கேன், ஆனால் தெரியல இந்த மாதிரி லொக்கேஷன் இருக்குன்னு. எனக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஆ, லொக்கேஷன் இப்போ கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. அங்கே இப்போ தான் கத்திட்டு இருந்தேனே, கத்தி பார்த்துருந்தேன். இந்த பக்கம் தான் எக்கோ கேட்குது. ஆ சரி, ஓகே ப்ரோ. தோணுது. கிளியராக தெரிஞ்சிருக்குங்க, சன்லைட் இருந்திருந்தா. சரி பரவாயில்ல, விடுங்க, நமக்கு அமைஞ்சது எப்படி தான். காய்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா தம்பி சொல்லிட்டு இருந்தாங்கங்க, எப்போது நம்ம போனாலும் அங்கே கேரளாலேருந்து யாரோ ஒருத்தங்க வந்துடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்கங்க. வரும்போதே பார்த்துருப்பீங்க, நான் வீடியோலே வரும்போதே பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் இருந்திருந்தாங்க பார்த்தீங்களா. வாவ், செம்மையாக இருக்குல்லங்க. இங்கே ஒரு குட்டி பள்ளம், குட்டி இல்லை ரொம்ப பெரிய பள்ளம், பக்கு பக்கு நிற்குதுங்க இங்கே பக்கத்தில் நின்று பார்க்குறக்கு. ஏ தம்பி பார்த்தீங்கன்னா தள்ளி விட ட்ரை பண்ணுறாங்க. டேய் பகை கீது எதாக இருந்தால் சொல்கிறா, பேசி தீர்த்துக்கலாம், தள்ளி கிள்ளி விட்டுறாத. ஐயோ ஐயோ, செம்மையாக இருக்குல்லங்க, செம்ம கிளாரிட்டியாக இருக்குங்க. என்னங்க கொஞ்சம் மூச்சு தான் ரொம்ப வாங்குது. வாய்ஸ் ரொம்ப ஷேக்கிங்காக இருந்துச்சுன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. நன்று, நல்ல கேமரா வாங்குற மட்டும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் கூடி சீக்கிரத்தில் நல்ல கேமரா வாங்கிக்கிறேங்க. வாங்கிட்டு இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேங்க. நம்ம இந்த வழி தான் நினைக்கிறேன், வாங்க போகலாம். ஆமாங்க, அம்மா அம்மையாக இருக்குங்க. மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு போங்கங்க. ஒர்த்து, நல்ல ஒர்த்தான பிளேஸுங்க. எடிட்டிங் ஒர்க் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் போல். பரவாயில்லங்க, ஃபோட்டோஸில் எதுவும் எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து எடுக்கணுங்க. ஓகே கைஸ், வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. பரவாயில்லைங்க, ஃபுல்லாக செம்ம என்ஜாயாக இருந்துச்சுங்க. என்னங்க பசங்க கூட நிறைய பேர் இல்லாதனால கொஞ்சம் போராக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஏதோ என் தம்பி மட்டும் ரெண்டு பேர் தான் வந்துருந்தோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க, லோக்கல் பசங்களாம். சரி, அதனால் கூப்பிட்டு வர முடியாமல் போயிடுச்சுங்க. சரி பரவாயில்லைங்க, இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த விலாக் வந்து இன்னொரு டைம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. இதை விட இன்னும் பயங்கரமான கேமராவில் வச்சு எடுத்துடலாங்க, எடுத்து மாஸ்க் கட்டிக்கலாங்க. சரி ஓகே கே, ஸ்டார்ட் அப்போ பேசியூ.